வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம் ஆந்திரா கடற்பகுதியை நாளை நெருங்குவதால் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகள் வடிகால்களை சீரமைக்க 300 கோடி ரூபாய், விவசாயிகளுக்கு பயிர் சேத இழப்பீடாக 1 ஹெக்டேருக்கு 20,000 ரூபாய் வழங்கப்படும் என்று முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இனி வரும் நாட்களில் வாரம் 2 முறை தடுப்பூசி முகாம் நடத்தப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரிகளிலும் நேரடியாக தேர்வு நடைபெறும் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. இரண்டு டோஸ் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு ஓராண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட காலத்திற்கு பாதுகாப்பு கிடைக்கும் என உலக சுகாதார நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளார். கொரோனா பேரிடருக்கு பிறகு பொருளாதார மீட்சிக்கு தனியார் முதலீடு மிகவும் அவசியமானது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சக்திகாந்த தாஸ் தெரிவித்துள்ளார். விண்வெளியில் செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஆயுத சோதனையை ரஷ்யா நடத்தியதை அடுத்து அங்கு 1,500 துண்டுகளுக்கும் மேற்பட்ட குப்பை கழிவுகள் உருவாகி விண்வெளி வீரர்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியிருப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதும் 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதல் போட்டி ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் இன்று நடைபெறுகிறது.